கர்நாடகாவில் ஐஏஎஸ் அதிகாரிகளின் தொல்லையால் அரசு மருத்துவமனை மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநராக மாறிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாரியில் உள்ள பிம்ஸ் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி நிபுணராக பணியாற்றி வந்த ரவீந்திரநாத் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். தொடர்ந்து கொரோனா வார்டில் பணியாற்றும்படி அதிகாரிகள் கூறியதால் அவர்களுடன் ரவீந்திரநாத் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருமுறை அவருக்கு கட்டாய விடுப்பு அளிக்கப்பட்டதால் மனமுடைந்த மருத்துவர் ரவீந்திரநாத் தனது சொந்த ஊரில் தற்போது ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரண வழக்கில் அவரது காதலி ரியா போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக இன்று ஆஜரானார். சுஷாந்த் சிங் மரணம் குறித்த விசாரணையில் அவரது காதலி ரியாவுக்கும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக ரியாவிடம் நேற்று 6 மணி நேரம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் ரியாவிடம் விசாரணை நடைபெறுகிறது. கேரளாவில் கொரோனா பாதித்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்தனம்திட்ட மாவட்டத்தை சேர்ந்த 19 வயது இளம்பெண் அடூரில் உள்ள கொரோனா மையத்துக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டார். அப்போது ஆள் நடமாட்டமில்லாத இடத்தில் ஆம்புலன்ஸை நிறுத்திய ஓட்டுநர் நவுபல் அந்த இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் டிரைவர் நவுபலை கைது செய்தனர். இச்சம்பவம் குறித்து பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.